எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிக்கி தமிழா. இன்றைக்கி வந்து நம்ம ஆப்பிள் பென்சிலோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆப்பிள் பென்சில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐபேட் 9th ஜென்ரேஷனோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ வந்து போடுறோம். ஒரு நீங்கள் பார்க்கலனா மேலே வந்து காட்டுறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். அந்த ஐபேடுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பென்சில் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம வந்து இந்த பென்சிலை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். பாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பிள் பென்சில் அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. பின்னாடி ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 8500 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கார்ட் ஆஃபர்ஸ்லாம் போய் அரௌண்ட் ஒரு 6500 ருபீஸ்க்கு வந்து கிடைச்சிது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேக்கிங் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிபிக்கலான ஆப்பிள் பேக்கிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான் நமக்கு வந்து இதை சூப்பராக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே உள்ள நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன்ட் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மேல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அந்த பென்சிலோட டிப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பென்சில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டரும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆப்பிள் பென்சில் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ், அப்புறம் அந்த வாரண்டி கார்ட்ஸ், அதெல்லாம் டாக்குமெண்டேஷனும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பிள் பென்சிலே இருக்குது. ஸோ இதான் நம்மளோட ஆப்பிள் பென்சில் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6.92 inches வந்து இருக்குது. அதே சமயத்தில் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 gram கிட்ட வந்து வெயிட் இருக்குது. ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் நான் சொன்ன டிப். ஸோ இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு தேஞ்சிருச்சு உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்மளுக்கு அந்த லைட்னிங் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் ஐபேடோட லைட்னிங் போர்ட்லேயே யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அடாப்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். மொத்தத்தில் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிப்பிக்கலான பென்சில் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 grams இருக்கிறதுனால டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.35 inches வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஐபேடை எடுத்துடலாம். ஐபேடை எடுத்துட்டு வந்துட்டு இதை வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் நம்மளோட ஐபேட் 9th generation. ஸோ ஐபேடை வந்து நான் கொஞ்ச நாளாக வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் வந்து நான் இன்னும் கனெக்ட் பண்ணல. ஸோ இப்போ வந்து பென்சிலை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் காட்டுறேன். ஸோ இதான் நம்மளோட பென்சில். நான் சொன்னபடி மேலே வந்து கேப் இருக்குது. அந்த கேப் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த கேப் வந்து ஆக்சுவலி ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக வந்து நம்மளுக்கு இருக்குது, அதை தொலைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்து நம்ம பக்கத்தில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து காட்டுறேன். ரொம்ப சிம்பிளுங்க. ஜஸ்ட்டு வந்து அந்த லைட்னிங் போர்ட்டில் வந்து இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் வந்து பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 seconds வந்து வெயிட் பண்ணுங்கள். 2 seconds வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐபேடில் வந்து காமிக்கும் ப்ளூடூத் பேரிங் ரிக்வெஸ்ட், ஆப்பிள் பென்சில் உட் லைக் டு பேர் வித் யுவர் ஐபேட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட்டு வந்து பேர் வந்து கொடுங்க, அவ்வளோதாங்க. நம்ம வந்து பேர் வந்து பண்ணிட்டோம். ஒருவேளை உங்கள் பென்சிலில் சார்ஜிங் இல்லைனா கவலைப்பட தேவையில்ல. ஒரு 10 minutes சார்ஜ் பண்ணாலே 100% வந்து நமக்கு சார்ஜ் ஆகிடும். 12 hours கிட்ட வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ பென்சில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே சார்ஜ் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்காது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் பென்சில் வந்து ஆல்ரெடி அப்படியே நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நான் பண்ணதை மட்டும் பண்ணால் போதும், ஒரு 2 seconds உங்களால் வந்து பேர் வந்து பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் பென்சில் அப்படின்னு சொல்லி தனியாகவே நம்மளுக்கு வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்பிள் பென்சில் கிட்ட வந்து நீங்கள் போங்க. ஸோ ஆப்பிள் பென்சில் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் பென்சில் எல்லாமே இருக்கும். நம்ம பேட்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 78% வந்து காட்டுது. அதே சமயத்தில் மீதி செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் கார்னர்லேருந்து ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு வந்து இருக்குது. அதே சமயத்தில் ரைட் கார்னர் ஸ்வைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவிக் நோட் இருக்குது. இதை வேணால் நீங்கள் வந்து அப்படியே வந்து மாற்றிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் கூட பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆஃப் பண்ண போகிறதில்ல, ஏன்னா வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதோ அப்படின்னு வந்து நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வரும். ஸோ இப்போ வந்து ஐபேடில் ரொம்ப ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா இதுதான் ஒரே விஷயம். ஸ்க்ரீன்ஷாட்டில் எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பென் டூல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எக்கச்சக்கமான ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது, ப்ளஸ் அன்லிமிட்டடாக கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குங்க, ஸ்பெக்ட்ரம் இருக்க எல்லா கலர்ஸும் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து எழுதலாம் ஸ்க்ரீன்ஷாட்டில், மார்க் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யாருக்காவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து இந்த இடத்துல தப்பு இருக்குது, இந்த இடத்த நோட்டீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் எக்ஸ்பிளைன் வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான டூல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெறும் நம்மளுக்கு வந்து பென் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து ஹைலைட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரேசர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எரேஸ் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அந்த எரேசர் வந்து கிளிக் பண்ணி
ஹைலைட்டர் இருக்கும்போது நீங்கள் ஹைலைட்டரை யூஸ் பண்ணி எந்த பகுதியை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் ஹைலைட் வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து சிக்னேச்சர் கூட ஆட் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், மேக்னிஃபையரும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இல்லை ஆரோ மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரோ மார்க்ஸ் வந்து எவ்வளோ பெருசாக வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எந்த கலரில் வேணாலும் உங்களால் வந்து ஆரோ மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஆரோ மார்க்ஸ் வந்து எந்த டேரக்ஷனில் எந்த மாதிரி ஆரோ மார்க் வேணால் கூட நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்ஸில் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர். ஸோ இந்த சிக்னேச்சர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஏதாச்சும் டாக்குமெண்ட் சைன் பண்ணால் கூட நீங்கள் வந்து அப்படியே வந்து விர்ச்சுவலாக சைன் வந்து பண்ணிக்கலாம். ஒரு தடவை வந்து நீங்கள் அப்படியே வந்து இதில் வந்து ஆட் பண்ணி விட்டால் மட்டும் போதும் உங்கள் சிக்னேச்சர். நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களால் விர்ச்சுவலாக இமெயில்ஸில் எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணிக்க முடியும். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ப்ரெஷர் சென்சிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ டார்க்காக வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் எல்லாமே கிடைக்கும். ஒரு லிட்ரலாக ஒரு பென் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ சிக்னேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செலெக்ஷன் டூலும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் செலக்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி ஹைலைட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைலைட்டர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த ஒப்பாசிட்டியில் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து நீங்கள் அப்படியே வந்து ஹைலைட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்ஸில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கஸ்டமைசேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் கஸ்டமைசேஷன்ஸே தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து நீங்கள் ஃபைல்ஸ்க்கு வந்து இப்போ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஷேரும் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் தான் வந்து ஆப்பிள் பென்சிலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நோட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எக்கச்சக்கமாக அந்த நோட்ஸ் எடுப்பீங்கன்னா இந்த ஆப்பிள் பென்சில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஆப்பிள் நோட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்பிள் நோட்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் வந்து அந்த பென் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த மெனு வந்து நமக்கு திருப்பி வரும். ஸோ இப்போ வந்து ஆப்பிள் வந்து ஸ்கிரிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு பென்னை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணாலும் எழுதுங்க. ஸோ அதை எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நோட்ஸ் ஆப்பில் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு மெசேஜிங் அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, ப்ரௌசராக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து டைப் பண்ணணுமோ அந்த எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து இப்படி நீங்கள் எழுதுனா போதும், அதை செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக வந்து மாறிடும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கட்டு, காப்பி, பேஸ்ட், ரீப்ளேஸ் எல்லாவோட இதுவும் வந்துடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே ஸ்பேஸ் இன்சர்ட் பண்ணுவோ அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கோடு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்துடும். திருப்பியும் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும்னா திருப்பியும் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஃபைனலாக அந்த வேர்டே வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ண போதும் அந்த வேர்டு வந்து டெலிட் ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, செம கெஸ்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஏதாவது பழகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கலர் பென் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஸோ திருப்பியும் மேலே வந்து எக்கச்சக்கமான ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் இதை தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆப்பிள் பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக நானே வந்து இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எழுதும் போது ஃபஸ்ட்டு பழகும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் பழகினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த பார்க்கலாம், அந்த ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டன்சி வந்து நம்மளுக்கு சுத்தமாக வந்து தெரியலங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் இது வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகாது, ஏன்னா இது வந்து நம்ம அப்படியே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக வந்து சேவ் பண்ணுறது தான் இந்த டூல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஹைலைட் டூலும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பின்னாடி பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஹைலைட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் உங்களுக்கு வேணும்னா அந்த ஹைலைட் டூலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பென்சில் டெக்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரஷஸ் வந்து ஜஸ்ட் ஆப்பிள் டிஃபால்ட்டாக கொடுக்குறது. இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஆப் ஸ்டோரில் ப்ரோ கிரியேட் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அதில் ஆப்பிள் பென்சில் யூஸ் பண்ணி வண்டர்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். பயங்கரமாக சூப்பரான கண்டென்ட்லாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு டிசைனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வர பிரசாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து நான் சொன்னபடி நம்மளுக்கு வந்து எரேசரும் இருக்குது. ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து அந்த எரேசரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து நீங்கள் எரேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த எரேசரை செலக்ட் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஸ்கேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த செலக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான விஷயம். நீங்கள் ஏதாச்சும் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதை சுற்றி நீங்கள் வந்து ஒரு கோடை வந்து போட்டுட்டிங்கன்னா அங்கே வந்து மேலே நம்மளுக்கு வந்து காப்பி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டனாக எழுதின டெக்ஸ்ட்டை கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே வந்து டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வேற எங்கேயாவது உங்களுக்கு பேஸ்ட் பண்ணணும்னா அப்படியே வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பரான விஷயங்க. நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை கூட அப்படியே வந்து காப்பி பண்ணி யாருக்காவது மெசேஜ் அனுப்பணும் இல்லாட்டி இந்த மாதிரி வந்து எங்கேயாவது பேஸ்ட் பண்ணணும்னா அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன சூப்பரான விஷயம்னா இந்த ஃபீச்சர் கொடுக்குறது இல்லைங்க, எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஃபைனலாக நான் சொல்லியிருந்தேன்ல நமக்கு வந்து ஸ்கேல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ ஸ்கேலும் நம்மளுக்கு வந்து சூப்பராக வருது. ஸ்கேல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க. ஜஸ்ட் வந்து எந்த ஆங்கிளில் உங்களுக்கு ஸ்கேல் வேணுமோ அதை யூஸ் பண்ணிட்டு சும்மா கையை வச்சு போட்டால் கூட கோடு வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு வருதுங்க. ஸோ ஸ்கேலை வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சாய்ச்சிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை நமக்கு வந்து ஸ்டாண்டிங் லைனில் வேணும்னா ஸ்டாண்டிங் லைனில் வச்சுக்கலாம். அந்த ஆங்கிளும் நமக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் கோடு வந்து போட்டுக்கலாம். ஸோ எந்த ப்ரெஷில் உங்களுக்கு வேணுமோ அந்த ப்ரெஷில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கேலும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸ்கேல் வேணாம்னா திருப்பி அது மேலே கிளிக் பண்ணால் நமக்கு வந்து போயிடும். பென்சில் செட்டிங்ஸும் நமக்கு வந்து அங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நோட்ஸ் அப்ளிகேஷனில் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து எல்லா அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ப்ரோ கிரியேட் அப்ளிகேஷன் நான் சொன்னல, அந்த ப்ரோ கிரியேட் அப்ளிகேஷன்லையும் நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணலாம். நான் வந்து பேசிக்காக மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே வந்து போகலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷன் நோட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா எக்கச்சக்கமான நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஒரு ஃபேமஸான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் அவங்களே கொடுத்த ப்ரெஷர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ எந்த அப்ளிகேஷன் போனீங்களோ அந்த அப்ளிகேஷனில் அவங்கவுங்க சில ப்ரெஷர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான ப்ரெஷர்ஸ் வந்து இருக்குது, அதே சமயத்தில் எக்கச்சக்கமான ஸ்ட்ரோக்ஸ் வந்து இருக்குது. ஸோ டே டு டே நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து எடுக்கிறீங்கன்னா அன்லிமிட்டடான நோட்ஸ் வந்து இதில் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இதுலேயும் நமக்கு வந்து எவ்வளோ சூப்பராக வந்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோட்டபிலிட்டியும் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த நோட்டபிலிட்டி ப்ரோ கிரியேட்டுக்கெலாம் டெடிக்கேட்டடான வீடியோ என்ன கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதே சமயத்தில் ரைட் ஸ்வைப்பில் வந்து பண்ணோன்னா நமக்கு வந்து டக்குன்னு வந்து அந்த நோட் வந்து வரும். அந்த நோட்டை வந்து நீங்கள் அப்படியே ஏதாச்சும் எழுதிக்கணும்னா டக்குன்னு வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலான வீடியோ வேணும் அந்த ப்ரோ கிரியேட் அதுக்கப்புறம் அந்த நோட்டபிலிட்டி பார்த்திலாம் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க. அதாவது கிளிந்த கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் நமக்கு தான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.